இனிய மாலை வணக்கம். நான் நவுலா தில்லத்தேவன். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 29. கொரோனாவால் விமான பயணங்கள் பாதிப்பு. லண்டன் கீத்ரோ விமான நிலையத்தில் நேற்றைய தினம் 56 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஒட்டு மொத்தமாக உலகளாவிய ரீதியில் 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கிறிஸ்மஸ் பண்டிகைகளை கொண்டாடுவதை முன்னிட்டு பயணிக்க திட்டமிட்டிருந்த மக்களுக்கு ஏமாற்றம். வேல்ஸ், ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்து புதிய கட்டுப்பாடுகள் அமுலுக்கு. ஒமிக்ரோன் மாறுபாடு காரணமாக புதிய தொற்றுக்களை குறைப்பதற்காக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், இரவு கிளப், நைட் கிளப் இவை மூடப்படுகின்றன. நேற்றைய தினம் பிரித்தானியாவில் ஒமிக்ரோன் மாறுபாடு மேலும் உயர்வடைந்திருக்கிறது. அரசாங்க தரவுகளின்படி 24 மணி நேரத்தில் 122,186 புதிய தொற்றாளர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் சுமார் 20,000 தொற்றாளர்கள் முந்தைய நாளை விட அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய ஆய்வாளர்களின் ஒமிக்ரோன் பாதிப்பு பற்றிய தகவல். வழக்கமான ஜலதோஷ அறிகுறிகள் தொண்டை வறட்சி, மூக்கு ஒழுகுதல், தலைவலி, உடல் வலி, காய்ச்சல் இவை சாதாரணமாக இருக்கும். இவற்றுடன் காய்ச்சல், இருமல், சுவை தெரியாமல் இருப்பதும் இதற்குள் அடங்கும். ஆனால் ஜலதோஷம் உள்ளவர்களை பரிசோதனையின் போது சிலருக்கு ஒமிக்ரோன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல தொலைக்காட்சி ஐடிவி தொலைக்காட்சியில் தவறுதலாக பாப்பரசர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. நேரடி ஒளிபரப்பின் போது கிறிஸ்மஸ் நேரடி ஒளிபரப்பின் போது தவறுதலாக கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது மக்களுக்கு தடுப்பூசி அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று பாப்பரசர் கூறியதாக உள்ளதோடு பாப்பரசர் மரணம் அறிவிக்கப்பட்டது என்று கூறிய போது தவற்றை உணர்ந்தவர் எக்ஸூஸ்மி என்று கூறினார். இது பெரும் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. பிரித்தானியாவில் நேற்று முதல் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அமுலுக்கு வந்துள்ளது. ஒமிக்ரோன் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மதுபான கூடங்கள், திரையரங்கு, உணவகங்கள் இவர்களில் 6 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதும், கேளிக்கை விடுதிகள் மூடப்பட வேண்டும் என்பதும், வெளியரங்குகளில் 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது, உள்ளரங்குகளுக்கு 30 பேருக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்று நடத்தும் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் மேலும் கட்டுப்பாடுகள் பற்றி முடிவெடுக்கப்படும் என ஜான் போரிசன் கூறியிருக்கிறார். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை லண்டனில். புத்தாண்டு ஆடல் பாடல் களியாட்டங்களோடு புத்தாண்டை வரவேற்கும் மக்களுக்கு ஏமாற்றம். சென்ற வருடம் போல் இம்முறையும் புத்தாண்டை கொண்டாட தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி பாகத்துடன் நவுலா தில்லத்தேவன். நன்றி.